தமிழரசு கட்சியுடனான ஜனாதிபதியின் தனிப்பட்ட சந்திப்பு ஊடாக கிழக்கை ஓரம் கட்டும் முயற்சிகளை ஜனாதிபதி முன்னெடுப்பதாக அரசியல் தரப்புகள் கருத்து வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதியுடன் இடம்பெறும் வடக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்புக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அழைக்கப்படாவிட்டால் குறித்த கூட்டத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்கும் என யாழில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே ஜனாதிபதி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதாக கூறி வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாத்திரம் தனியாக சந்திப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஜனாதிபதி நாட்டின் இல்லாததால் அவருடைய செயலாளர் சமன் எக்கநாயக்கவிடம் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இது தொடர்பிலே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மேலும் தெரிவிக்கையிலே வடக்கு மாகாண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையிலே 9ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சந்திப்பு தொடர்பிலே நான் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்கவிடம் கலந்துரையாடினேன். இதன்போது சமன் எக்கநாயக்க இது அபிவிருத்தி தொடர்பான சந்திப்பு, இதை ஒவ்வொரு மாகாணமாக கலந்துரையாடினால் இலகுவாக இருக்கும் என கூறினார். அப்போது சார்ல்ஸ், இது அபிவிருத்தி தொடர்பான கூட்டமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் 9ஆம் தேதி அரசியல் தீர்வு தொடர்பான நடைபெறும் சந்திப்புக்கு எம்மை அழைக்கப்பட வேண்டும், நாங்கள் எல்லோரும் ஒரே கட்சி என கூறியுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் சமன் எக்கநாயக்க, நீங்கள் கூறுவது சரி, எனக்கு 11, 12, 13ஆம் தேதிகளிலே நடைபெறும் சந்திப்பு தொடர்பிலே தெரியப்படுத்தினார்கள். 9ஆம் தேதி நடைபெறும் சந்திப்பு பற்றி தெரியாது. இருப்பினும் அன்றைய தினம் நடைபெறும் கூட்டத்திலே வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என கூறியதாக சார்ல்ஸ் தெரிவித்தார். மேலும் வடக்கு மாகாணத்திலே அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் என்றால் அதிலே ஏனைய கட்சிகளும் உள்ளடங்க வேண்டும், அதாவது டக்ளஸ் போன்றவர்களின் கட்சியும் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சந்திப்பை கூட்டமைப்பில் உள்ள வேறு யாரும் ஜனாதிபதியிடம் கோரியிருக்கலாம். இதேவேளை கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த சந்திப்புக்கு அழைக்கப்படாவிட்டால் நாம் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள மாட்டோம் என செல்வம் அடைக்கலநாதன் ஜனா எம்பியிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயத்தை பெரிதாக்குவதற்கு அப்பால் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக சந்திக்கும் நடைமுறையை உருவாக்க விரும்பவில்லை என சார்ல்ஸ் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்கவிடம் அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையிலே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதியின் செயலாளர், ஜனாதிபதி நாட்டிற்கு திரும்பியதும் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையிலே சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து திகதி தொடர்பான அறிவிப்பை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்.